இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நான் போட போகிற ஹேர் பேக் என்ன அப்படின்னா, வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை மட்டுமே வச்சு ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத்து கொடுத்து முடியவும் திக்காக மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. நல்லாரே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்மளோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி நம்மளோட ஹேரோட க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம். ஹேர் லாஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கிறது தான், ஆனால் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எல்லாருக்குமே செட் ஆகாது. ஆனால் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட் எல்லா ஹேர் டைப்லங்களும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹேர் லாஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் லாஸ் கம்மியாகி முடிக்கு ஷைனிங் லுக்கை கொடுத்து உங்களோட ஹேரோட க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஹேர் பேக் உங்களோட வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஹோம்மேடு ஷாம்பு லுக்கில் தான் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இதை ரெடி பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் சீப்பில் ஒரு முடி கூட இருக்காது. சீரியஸாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா சீப்பு போட்டு பாருங்கள், ஒரு முடி கூட சீப்பில் இருக்காது. அந்த அளவுக்கு குயிக்காகவே நல்ல ரிசல்ட் தரும். இப்போ அந்த ரெண்டு பொருளை வச்சு ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மம்மா எர்த் பிராண்ட்லேருந்து மாய்ஸ்டர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் தான். இதில் மொத்தம் 8 ஷேடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட் அவகடா ஆயில் அண்டு விட்டமின் இ. இந்த லிப்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் 8 hours வரைக்கும் நம்மளோட லிப்பை நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகும், 12 hours வரைக்கும் நம்மளோட லிப்ஸ்டிக்கை வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு ஷேடையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த லிப்ஸ்டிக்கோட லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஒயிட் கலரில் க்ரீன் வித் ப்ளூவில் சூப்பராக இருந்துச்சு. இதில் மொத்தம் 8 ஷேடை இன்றைக்கி நான் உங்களுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஷேடு என்ன அப்படின்னா அதுதான் கார்னேஷன் நியூட். இந்த ஷேடை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஷேட்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அடுத்தது ஷேட் நம்பர் 6 மெலன் ரெட். இந்த ஷேடு பொறுத்த வரைக்கும் இந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஃபேராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து போடலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன் மோடுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேர்ட் ஒன் ஷேட் நம்பர் 7 ராஸ்பெரி ஸ்கார்லெட். இந்த ஷேடை பொறுத்த வரைக்கும் போட்டப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்பவே பிரைட் லுக்காகவும் தெரிஞ்சு. அடுத்ததான் ஷேட் நம்பர் 8 பிங்க் டுலிப். இந்த ஷேடை பொறுத்த வரைக்கும் நான் போட்ட உடனே எனக்கு இந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப ஆக்வர்டாக எனக்கே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஷேட்லாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது, எனக்கு இது சூட்டபிள் ஆகலை. நெக்ஸ்ட் ஒன் ஷேட் நம்பர் 14 பீச் நியூட். உங்களுக்கு டஸ்கி ஸ்கின் டோன் இருந்தால் கூட இந்த ஷேட் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும், எனக்குமே லுக் வைஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஷேட் நம்பர் 15 கிரேப் ஃப்ரூட் பிங்க். இது வந்து இப்போ ஒரு பிங்க்குன்னு சொல்லியிருந்தாலும் இது ஒரு ரெட் கலரில் எனக்கு தோணுச்சு, நீங்கள் லைட்டாக போட்டால் கூட நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஷேட் நம்பர் 16 இந்த ஷேடை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் லுக்காக இருந்துச்சு. லாஸ்ட் ஒன் ஷேட் நம்பர் 17 இது வந்து ஒரு ப்ரௌன் வித் ரெட் கலரில் இருந்தது, எனக்கு வந்து ரொம்பவே இது பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்தாலும் லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஷேடுமே எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள் எல்லா ஆன்லைன் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மம்மா எடுத்த வெப்சைட்டில் போய் வாங்கும்போது ஜெகதீஷ் 2023 சொல்லிட்டு கீழே தெரியுற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட். அது போக இவங்க பிளான் குட்னஸ்ன்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ஒரு ட்ரீயை ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது எல்லாத்தையுமே உங்களுக்கு லிங்காகவும் ஷேர் பண்ணுவாங்க. ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் நிறைய விட்டமின் அண்டு இரும்புச்சத்து நிறைய இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் ஹேர் பேக்காக போடும்போது உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் ஃப்ரீயாக முடிய வச்சு உங்கள் முடிக்கு நல்ல ஒரு வலுவழுப்பு தன்மையை கொடுத்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஹேரையும் நல்ல மாய்ஸ்சரைஸாக மாற்றி வலுவலுன்னு ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். முருங்கைக்கீரையை எல்லா விதத்துலேயும் ஃபாரின்லலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம தான் இதோட ஸ்ட்ரென்த்து தெரியாமல் இதை யூஸ் பண்ணாமலே இருக்கோம். இந்த மாதிரி முருங்கைக்கீரையை நல்லா உருவிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. ஹேர் பேக்கில் சேர்க்க போகிற ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதுதான் ஆலோவேரா. இன்றைக்கி நான் நேச்சுரல் கத்தால தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹேர் பேக்காக போட போகிறீங்கன்னா எப்போவுமே நேச்சுரல் கத்தால தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஜெல் யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. கத்தாழையை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, இது நம்மளோட முடியை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும். இந்த கத்தாழையை பொறுத்த வரைக்கும்
இது நம்மளோட வேரை நல்லா தூண்டி விட்டு புதுசாகவும் நம்மளோட முடியோட வேர்லேருந்து புது முடியை வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் ஹேராக இருக்குது, ரொம்ப டேமேஜாக இருக்குது முடி அப்படின்னா, நீங்கள் கத்தால ஹேர் பேக்கை வாரத்தில் ஒரு நாளும் சொல்லி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். நமக்கு எப்போவுமே உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் தான் வேணும். ஸோ கத்தாலை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அதோட ஜெல்லை மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கத்தாழை ஜெல், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கத்தாழை ஜெல்லுன்னு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதில் தண்ணியே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, கத்தாழையில் இருக்கக்கூடிய சாரே நல்லா அரைச்சி கொடுத்துரும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு திக்கான பேஸ்டில் நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு ஹேர் பேக் கிடைக்கும். இந்த ஹேர் பேக் நேச்சுரலான ஒன்று, இது யாருக்குமே வந்து அந்தளவுக்கு கோல்ட் ஆகாது. இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான ஹேர் பேக்கை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஹேர் பேக் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்ஸில் ஹோம்மேடு ஹெர்பல் ஷாம்பு மாதிரி இருக்குல்ல, எனக்கு இந்த ஹேர் பேக் சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே கையை வச்சு டச் பண்ணி எடுக்கும்போது அப்படியே ஜெல்லி மாதிரி நல்லா இறங்குச்சு, பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்போவுமே ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட முடியை இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து சிக்க எடுத்துகிட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் பேக்கே அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் பேக் உங்களோட ஸ்கேல்பில் நல்லா இறங்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து நம்மளோட ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் முடியோட வேருக்கு நல்ல ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்கும். இது நம்மளுக்கு புதுசாகவும் முடியை வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்போவுமே கத்தாழையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹேர் லாஸை தான் முதல்ல கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த ஹேர் பேக் அதுக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமே நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு உங்களோட ஹேர் லாஸையும் குயிக்காக கம்மி பண்ணி கொடுத்துரும். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா முடியை இந்த மாதிரி நல்லா பிரிச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் பேக் வந்து ரொம்ப ட்ரையெல்லாம் இருக்காது, ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணவும் நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸும் வராது, முடியும் நல்லா திக்காக மாறும். ஸோ இந்த பக்கம் அப்ளை பண்ண மாதிரி நான் இன்னொரு சைடு முடியை நல்லா பிரித்து பிரித்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட எல்லா முடியுமே நல்லா திக்காகவும் கருப்பாகவும் மாறும். ஏன்னா ஒரு சில இடத்துல நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த முடி உங்களுக்கு பிரேக்கேஜ் ஆக ஆரம்பிக்கலாம், இல்லைனா வந்து அது கொஞ்சம் லீனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா முடியை பிரிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஒதுக்கி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20 minutes ஆகும் நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு, அவ்வளோதான், ஈஸியாக போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு இது ஈஸியாக இந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என் சீப்பில் ஒரு முடி கூட வராது. அதுக்காக நீங்கள் சிக்கு எடுக்கும்போது சீப்பில் முடி வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நார்மலாக உங்கள் முடி எப்படி நீங்கள் சீவி பார்த்தாலே ஒரு முடியாவது உங்கள் சீப்பில் வரும்ல, ஆனால் அந்த மாதிரி ஒரு முடி கூட வராது. நீங்கள் எல்லா முடியும் சீவி பார்த்தாலும் சரி, அந்த அளவுக்கு செம்மையான ஹேர் லாஸை கம்மி பண்ணுறதுக்கு ஒரே ஹேர் வாஷ்லேயே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி ஈஸியாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது வெளியே போகிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்கன்ற டைமில் கூட இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி பார்க்குறதுக்கே நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது போக சிக்கு விளைவிக்காது, முடி பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.